வரலாற்று ரீதியாக சான்றுகள் இருக்குது. ஆரியம்ன்ற விஷயத்திற்கான விஷயங்களை பாட புத்தகத்தில் இருக்குது. இது அனைத்தையும் விடுத்து ஆளுநர் ஆரியம்ன்றது போலி வரலாறு, இதை வெள்ளக்காரன் கொடுத்தான்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்னு கேட்கிறார். இந்த பக்கத்திலே ஐயா மணியார் ஐயா இருக்காங்க, இவரு சரவணன் சார் வந்து அப்பட்டமான பொய்ய வந்து பழைய நம்ம இலக்கியங்கள் இலக்கணத்துலாம் வந்து திராவிடன்ற வார்த்தை இருக்கிறதா அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்றாரு ஐயா மணியரசன். அவர் பக்கத்துல அவர்தான் இலக்கணாரு. எந்த இலக்கணத்துல எந்த இலக்கியத்துல தமிழ் வரலாறு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. தரணும் அதாவது இந்த விவாதத்தை நாம் ரெண்டா பிரிச்சுக்கலாமே, இந்த ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆரியம் திராவிடம் போலின்னு சொல்றாருல, போலி வரலாறுன்னு சொல்றாருல. சரவணன் கேட்கிறது முதற்கட்ட கேள்வி, ஆரியம்ன்றது போலின்னு சொல்றாரா? திரு ஆதவன், நிச்சயமாக நீங்க திராவிடம் குறித்து பேசுவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு நேரத்தை நிச்சயமா தரேன். முதற்கட்டமா ஆரியம் குறித்து சரவணன் பேசியிருக்கிறாரு, ஆரியம் குறித்து பாட புத்தகத்தில் இருக்குது அம்பேத்கர் பேசியிருக்காரு, விவேகானந்தர் பேசியிருக்காரு, போலின்னு ஆளுநர் சொல்றாரு, அது உடன்படுறீங்களா? ஒரு வெறும் கோட்பாடுங்க. வெள்ளைக்காரன் புகுத்திய கால்டுவெல் புகுத்திய ஒரு கோட்பாடு இந்திய தேசத்தை பிளவுபடுத்துவதற்காக நாடுமுழுக்க பரவ செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் கால்டுவெல்ன்ற சதிகாரன் அவர் செய்த ஒரு கோட்பாடு. சதி அந்த சதிதான் ஆரியமா? பெரும் கோட்பாடு தான் சதிதான் ஆரியமா? கால்டுவெல் வந்து ஆரியத்தை பத்தி எழுதியிருக்காரா? நான் பேசுறது ஆரியத்தை பத்தி அவர் எனக்கு தெரியாது. என்னன்னு சொல்லிடுறேன் பாத்தீங்கன்னா, இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. இதே கேள்வியதான் வந்து நேத்து வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் ஆய்வு தாங்க பண்ணணும் அப்படின்ட்டாரு. திராவிடத்தை பத்தி கேட்டா அதெல்லாம் ஆய்வு தாங்க பண்ணணும் அப்படின்ட்டாரு. அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சிக்கு தலைவர். என்ன 30 வினாடி இருக்கு, நீங்க திராவிடத்தை குறித்து நிச்சயமா பேசுங்க, ஆரியம் குறித்து பேசுங்க, இந்த 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 வாய்ப்புல ஆரியத்தை குறித்து பேசுங்க, அடுத்த திராவிடத்தை குறித்து பேசுறதுக்கான நேரம் தர. எனக்கு தனிப்பட்ட கருத்து நிறைய ஆகுது சார். நான் ஆரியத்தை பத்தி ஏத்துக்கிட்ட ஏத்துக்காத அது வேற விஷயம். அது நான் பேச வர்றது என்ன, திராவிடம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஆரியம் இருக்கு, ஆரியம் கருத்தியம் இருக்கு, சிந்தனை இருக்கு. அப்ப ஆளுநர் ஆரியம் குறித்து பேசியது தவறு அப்படித்தானே? ஆளுநர் ஆரியம் குறித்து பேசியது தவறு. எப்படிங்க ஆளுநர் ஆரியம் இல்லை, ஆரியம்ன்றது போலி வர்றான்னு சொன்னது தவறு. பேச வர விஷயம் திராவிட சித்தாந்த புகுத்தி நாட்டை பிளவுபடுத்துவதற்காக பயன்படுத்தானோ அதே சித்தாந்தம் இவர் கையில வச்சு. அதை விரிவா பேசலாம், அதை விரிவா பேசலாம். திரு ஜென்ரா செயல்பட்டு கொண்டு சொல்ல வர்றாங்க. சரி திரு ஜென்ரா, திரு ஜென்ரா ஒரு 2 நிமிடம் உங்களுடைய முதற்கட்டமா. இவர் வந்து ஆளுநர் பேசுற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ அடிதாகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இங்க ஆளுநரா வருகிறது தமிழகத்துல ஆளுநரா வருகின்ற போது அவர் தமிழக அரசாங்கத்திடம் இருந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாறுகளை பத்தி கேட்டிருக்காரு, தகவல் சேகரிச்சுக்காரு. அப்ப சேகரிக்கும் போது நம்ம தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கிற தகவல் வெறும் 40 பேர் மட்டும் கொடுத்திருக்கு. தமிழகத்துல இந்திய